ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரேட்டோட எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. அது போக இது வாங்கிறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், ரெண்டு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், என் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மதுரையில் இருக்கேன். எங்களுடைய கடையிலேருந்து தான் திரும்ப ஒரு சூப்பரான ஷாப்பிங் பிளாக் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். நான் வந்து சென்னையில் இருக்கேன், அம்மா வீடு வந்து மதுரை. ஸோ வந்து நான் எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் கடை பக்கத்தில் வந்து எங்க கடை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிட்டக்க இருக்கு. என் கடை பேர் வந்து தையூப் ஹாஜி மூசா. ஸோ எப்பவுமே வந்து மீனாட்சிமன் கோயில் வந்து உங்களுக்கு தெரியும், பியூர் பஜார் வந்து மதுரையோட பஜார் வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அங்கிருந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே பக்கத்துல நியர்பையா இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இங்கிருந்தா பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பித்தள பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து செம்பு, இதெல்லாம் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் போட்டிருந்தோம். அது நீங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணிருந்தீங்க. அது போக நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க, அவங்க கிட்ட வேற என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு அவங்களே வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஸ்டில் நிறைய பேர்த்துக்கு டவுட் கிளியர் ஆகலை. அதனால இன்னைக்கு அவங்களுடைய குடோனுக்கு போக போகிறோம். உங்களுக்கு ஃபுல் கிளியராக எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் நிறைய ஷாப்பிங் வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் வந்து ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க. இது விநாயகா மெட்டல் வந்தாச்சு. விநாயகா மெட்டலுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா புது மண்டபம்ல இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோ வ்ளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவங்களுடைய குடோன். அவங்களுடைய குடோனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் இல்லாமல் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விநாயகா மெட்டல்லேருந்து மிஸ்டர் துரை இருக்கார் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. வணக்கம், என் நேம் துரைராஜ், விநாயகா மெட்டல். போன வ்ளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நியூ ஐட்டம்ஸ் நிறையா லான்ச் பண்ணியிருக்கோம். அது போக டீட்டெயில்டாக சில இது ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி ரைஸ் தான். மோஸ்ட்லி காப்பரில் கேட்பாங்க பிரியாணி ரைஸ்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து இஎம்எஸ், இது வந்து பெர் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ். ஸ்டார்டிங் வந்து 2 kgலேருந்து 5 kg வரையும் அவைலபிள். இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து எத்தனை கெப்பாசிட்டி, எவ்வளோ ஐ மீன் எவ்வளோ கேஜி பிரியாணி பண்ணலாம்? இது வந்து 2 kg மேடம். இது வந்து 5 மெம்பர்ஸ்க்கு சமைக்கலாம். 5 மெம்பர்ஸ்க்கு சமைக்கலாம். சரி, இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது 2.5 kg. இதில் கேட்பாங்க ஒரு, இது வந்து 4th சைஸ், இதில் பிக் சைஸு. இதில் வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். 3.5 kg இருக்கு. மொத்தம் 4 சைஸ் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 வரும் மேடம். செகண்ட் ஒன்னோட ரேட் வந்து 2400 வரும் மேடம். தேர்ட் ஒன் வந்து 3100 வரும் மேடம். ஃபோர்த் ஒன் ஃபைனல் ஒன் வந்து 3250 வரும் மேடம். ஓகே. ஸோ நம்ம அடுத்து வந்து நியூ லான்ச்சுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இதெல்லாம் நியூ லான்ச், பிராண்ட்ஸில் நியூ லான்ச் ஐட்டம்ஸ். ஐயோ செம்மையாக இருக்குது, சீரியஸாக நான் சொல்கிறேன். இதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிடுவேன். இவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் பாருங்களேன். அப்படியே செம்மையாக அதை குக் பண்ணுறதுக்கு, அதுவும் எனக்கு என்னுடைய ஃபேவரட் வந்து இது தான். செம்மையாக இருக்குது மேடம். மோஸ்ட் வாண்டட் என்கரேஜ் வந்து இது தான். ஆமாம், இந்த ஸ்கில்லட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரை பேனை பிரான்ஸில் தயார் பண்ணது. இதுதான் இப்போ நல்ல என்கரி, நல்ல மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு கெப்பாசிட்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 850 வரும் மேடம். ஓ செம்ம, ஆனால் லுக்கு செம்மையாக இருக்குது உண்மையாகவே. இது எப்படி நம்ம நார்மலாகவே வாஷ் பண்ணிக்கலாம்? நார்மலாக, ஏன்னா பிரான்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் டைரெக்டாக குக் பண்ணலாம். ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நம்ம அதாவது நம்ம காப்பருக்கு வந்து சோப் போட்டுலாம் கழுவ முடியாதுல்ல, அந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ணணுமா இல்லை இதை வந்து நார்மலாக சோப் போட்டு? புளி லெமன் மட்டும்தான் மேடம். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் அது பாட்டுக்கு பாலிஷ் மாறாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆர்கானிக் குக் வாஷ்க்கு சோப் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது இல்லைங்களா? லெமன் புளி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, அதில் பார்த்தீங்கன்னா குழி பணியாக இருக்குது. சான்ஸே இல்லை, உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. தூக்கி பாருங்க, செம்ம வெயிட்டு.
ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து வீட்டில் சமைக்கிறோமோ இல்லையா நல்லா ஷோகேஸில் வச்சுப்பேன் நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து அஞ்சு குழி உள்ளது, ஓகே 1450 வரும். ஓகே இது வந்து ஏழு குழி, ம் 1850 வரும். இது எப்படி பழக்கிறது நம்ம? இதெல்லாம் சீசனிங் பண்ணது தான், நீங்கள் டைரெக்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த முட்டை போடணும், வெங்காயம் தேய்க்கணும், அப்படிலாம் எதுவுமே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அழகாக அவள் டைரெக்டாக யூஸ் டைரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக ஏன்னா பிரான்ஸ். ஓகே அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் சூப்பராக இருக்குஜி. சீரியஸாகவே கடாயில் வந்து அரை லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1275 வரும். ஓகே இதுக்கு அடுத்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி 1375 வரும். இது ஆக்சுவலி ஆர்கானிக் மட்டும் இல்லாமல் ரேட்டும் நீங்கள் ரொம்ப ரீசனபிளாகவே வச்சுருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நான் ஸ்டிக் போனாலே 1200 தான். இல்லை மேடம், இன்னைக்கு வந்து ஜனங்க எல்லாருமே வந்து வெங்கலம் பித்தளை காப்பருக்கு எல்லாருமே இப்போ மாறிட்டாங்க. எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஓல்டு ஐட்டம்ஸ்க்கு இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து ரேட்டும் ரீசனபிளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே கடாயில் வந்து இது ரெண்டு சைஸ் மூணாவது சைஸ் இருக்குது. அது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி 1850 வரும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்டர். ஃபில்டர் காஃபி யாருக்கு பிடிக்காது? கும்பகோணம் ஃபில்டர் காஃபியில் இது வந்து இருக்கிறதுல சின்னது. இது வந்து 2 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், இது வந்து 4 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், இது வந்து 6 மெம்பர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். ஓகே இதோட ப்ரைஸ் 280, இது 450, இது 550. ஓகே இது ரோலிங் முறுக்கச்சு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த்ரெட்டு கீழே வரும். மொத்தம் எத்தனை பிளேட் இது வருது? மொத்தம் 4 பிளேட்ஸ் வரும். 4 என்னென்ன வருது? ஸ்டார் ரவுண்டு 3, ஒரு ஸ்டார், இது வந்து இடியாப்பத்துக்கு, இது வந்து இந்த ரிப்பன் முறுக்கு போடுறது. 4 இதோட ப்ரைஸ் வந்து 400. ஓகே இது 400. இதிலே இது வந்து நம்ம ஓல்டு மாடல் ப்ரெஸிங். ஓகே இதிலே 4 தட்டு வருங்களா? ஆமாம். இதில் அந்த ரிப்பன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஓகே இதோட ப்ரைஸ் 575, இதில் கொஞ்சம் பிக் 675. ஓகே அடுத்து பார்க்க போகிறது மசால் டப்பா. ஒன் மந்த் தான் என்குயரி, அதிகமான என்குயரி வந்தது மசால் டப்பா அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க. நல்ல வேலைப்பாடு நல்லாயிருக்கும், ஃபுல்லாக இஎம் போட்டு. ஆனா இது அஞ்சலப்பெட்டியோட ஜுவல் பாக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம்ல? இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆர்கனைஸ் வேலைப்பாடு பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பொருள் வேலைப்பாடு ஓபன்லயே நல்லா இருக்கும். ஆமா ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி பாக்குறதுக்கு. இந்த பிளேட் உட்பட ஐயம் பூசிருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம நார்மலா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். தொடச்சிட்டு இது எப்படி கருக்குமா அந்த மாதிரி எதுவும்? அதெல்லாம் கருக்காது, அதெல்லாம் கருக்காது, இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வீக்லி ஒரு 2 to 3 times வந்து லெமனும் புளி யூஸ் பண்ணி அந்த பாலிஷ் மறாம இருக்கும். ஓகே பேசிக்கா பித்தளை வெங்கலம் ஃபுல்லா அந்த மாதிரி யூஸ் பண்ணி வர அது கலர் மாறாது. ஓகே ஓகே இதோட பிரைஸ் வந்து 3850. ஓகே அடுத்து பார்க்க போறது கரண்டி வெங்கலம். வெங்கலத்திலே கரண்டி, குழி கரண்டி நிறைய கேட்குறாங்க. ஆமாம் தோசை வாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இதோட ரேட் வந்து 150, அதிலே பிக் சைஸ் கொஞ்சம் 350. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட் மாடல், இது 150, இது 150 தான். இது என்ன சாப்பாடு கரண்டி? இது ஆமாம் இது பொங்க கரண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே அந்த கலக்கி விடுறது. ஆமாம் ஆமாம் இது இது வந்து 350, எல்லாமே பிரான்ஸ் தான். ஓகே அதிலே ஆக பெருசு 450. ஓகே தமிழ்லையும் ரெண்டு வாட்டி சொல்லிடுங்க. இதோட விலை வந்து 150, இது 350, இது ரெண்டும் 150 ரூபா, இது 350, இது 450. ஓகே இது பார்த்தோம்னா பூ உருளி வந்து காப்பர்லேயே வந்து ஒரு காப்பர் பூ உருளி, இது வந்து பிராஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும், இது வந்து இப்போ காப்பரில் வந்துருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 சைஸு, இது வந்து 550. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பரில் இது வந்து தண்ணி இன்றைக்கி வந்து நிறையா பேர் கேட்டு காப்பர்
காப்பரில் வந்து தண்ணி குடித்தா நல்லது, அதுக்கு தகுந்த மாதிரி பானை கொடுங்க அப்படின்னு. இது ஸ்டார்டிங் சைஸு நம்பர் ஒன்று. ஓகே, இதில் நம்பர் சிக்ஸ் வரையும் இருக்குது. ஓ சரி, இது நம்பர் ஒன்னா எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும். 1 லிட்டர் 1 லிட்டர் செம்பு 1 லிட்டர் பிடிக்கும். ஓகே, 10 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு இந்த ப்ராடக்ட். இப்போ சமையலுக்குலாம் நம்ம சமைக்கும் போது கூட இதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் பக்கத்தில். யூஸ்வலாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் தண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இல்லை சமையலுக்கும் அதே யூஸ் பண்ணலாம். சின்னது பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், கன்வீனியண்ட்டாக இருக்கும். கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி காப்பர் பாத்திரம் எப்படி வந்து பல பலன் எப்பவுமே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாகவே டிப்பே பண்ணி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஆமாம் 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 பார்த்தோம் மேடம். இது வந்து நம்பர் ஒன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 வரும். ஓகே, இந்த காப்பர் சொம்புலே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350. அதிலே கொஞ்சம் பிக் சைஸ் வந்து 450. இதிலே கொஞ்சம் மாடல் டிஃப்ரெண்ட் மாடல் வந்து இது வந்து 350. ஓ, காப்பர்லேயே உங்களுக்கு ரெண்டு விதமாக இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஆமாம், இது வந்து இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஆமாம், இது கொஞ்சம் நல்லா திக்காக லைட்டாக இருக்கு, இது கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கு. இது வந்து பூஜைக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே, அஷ்டலட்சுமி சொம்புன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 150. ஓகே, அதில் பிக் சைஸ் வந்து 250. இது காப்பரில் சாப்பாடு தட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஓ, செமையாக இருக்கு, மீல்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க காப்பரில் சாப்பாடு தட்டு வேணும் அப்படின்ட்டு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1100. காப்பர்ல தட்டு வேணும்னு சொல்லி ரொம்ப கேட்டதா சொன்னீங்க இல்லையா? நிறைய வந்துச்சு. இதுதான் காப்பர் தட்டு, நல்லா வெயிட்டா இருக்கும். 1100 பிரைஸ். ஓகே, இதுல ஒரே சைஸ் தான் இருக்கு? இது ஒரே சைஸ் தான். சரி, காப்பர் டம்ளர் இது வந்து, இது வந்து பேசிக், இது வந்து 120 ரூபீஸ் வரும். இதுல கொஞ்சம் பெருசு 140 வரும். இது பேசிக் மாடல், 500 ரூபீஸ். ஓகே, அதுலேயே மூணு பேட்டர்ன் வச்சுருக்கீங்களா? ஆமாம், அதுலேயே கொஞ்சம் ஃபேன்சியாக வரும். இது வந்து 600 ருபீஸ். ஓகே, கொஞ்சம் டிசைனிங் மட்டும், கொஞ்சம் டிசைனிங்கோட. ஆமாம், அதுலேயே கொஞ்சம் பிக் சைஸ் ஒரு 1.5 லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி. இது வந்து 700 ருபீஸ். ஓகே, பட் லாஸ்ட் டைமுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ப்ரைஸு, ஒரு 50 ருபீஸ், 30 ருபீஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னாலேயே அது வந்து மந்த்லி வைஸ் 20 ருபீஸ் முன்னப்பட இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எடை கணக்கில். ஓகே ஓகே, காப்பர் பாட்டில் வந்து பேசிக்கான மாடல், நல்லா இப்போ இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ். ஓகே, பார்க்க போகிறது வெங்கலத்திலே வந்து சாப்பாடு தட்டு. இது வந்து வெங்கல வட்டின்னு சொல்லிட்டு நம்ம பழைய அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாடலே போட்டிருக்கோம். இதெல்லாம் பின்னாடி பிளாக்காக இருக்குது. அது வந்து ரோலையில் வச்சு கடைவாங்க, இது வந்து வெங்கலம். ஓகே, அதனால வந்து பிளாக்காக தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும், இதே மாதிரி கலர் வந்துடும். ஆ, இதே கலர் தான் அது வந்து. ஓகே, அது பிடிச்சி கடைய முடியாதுன்றதுக்காண்டி அந்த இடத்துல வந்து அந்த தார் போட்டிருப்பாங்க வேறு. ஓகே ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 1100 வரும். அதுலேயும் கொஞ்சம் ஃப்ளாட் மாடல், இது 1200 வரும். மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்குன்னு இப்போ கேட்குறாங்க, நிறையா என்குயரிஸ் வருது, அதுக்காக இது போட்டுருவோம். 900 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பா, வெங்கல கும்பா. இதோட ப்ரைஸ் வந்து 650 வரும். இதுலேயே கொஞ்சம் பிக்கர் சைஸ் வந்து 950. இது வந்து ஒரிஜினல் முறி கும்பா, இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து கலப்படம் இல்லாத ஃபஸ்ட் குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் 1950 வரும். முறி கும்பாவை பற்றி தெரிஞ்சவங்க இது கண்டிப்பாக வாங்குவாங்க, இதோட ப்ரைஸ் இதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். ஆனால் முறி கும்பானா என்ன ஆக்சுவலினா, நான் லாஸ்ட் வீடியோலே நிறைய பேர் எனக்கு கும்பா தான் எங்கள் ஞாபகம் இருக்குது, எங்கள் தாத்தாலாம் சாப்பிட்ருக்காரு அப்படிலாம் நிறைய கேள்வி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது இதில் வந்து எந்த ஒரு மிக்சிங்கும் இருக்காது மேடம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்ட்ஸ், மிக்சிங் கலக்கப்படாத வெங்கலம் இது வந்து முறி கும்பான்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த காலத்தில் இதெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து செகண்ட் குவாலிட்டி. சரி, இதுக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது முறி கும்பான்னு சொல்லிட்டு. ஓகே,
ஆனா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லைட்டா டல்லா இருக்கு, இது வந்து கொஞ்சம் பாலிஷ்ன்றது. ஆமா அதான் இது வந்து மிக்ஸிங் இருக்கு. செகண்ட் குவாலிட்டி இது வந்து டபுள் பாலிஷ் பண்ணது. ஓகே. இது வந்து பாலிஷ்லாம் பண்ண முடியாது, இது オリジナル. இது オリジナル நிறமே தான். சரி சரி ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது கேரளா உருளி, பாயாச உருளின்னு பேரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இன்க்ரீஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து 6 inches வந்து, இது வந்து 300 milli கெப்பாசிட்டி. இதோட கேஜி இது வந்து இதோட பெர் கேஜி வந்து 750 மேடம். ஓ ஸோ எவ்வளோ கேஜியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 grams முன்னே வரும். இது வந்து 1/2 kg. ஹாஃப் கேஜி. ஸோ எவ்வளோ இதோட விலை வரும்? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 420 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு ஒரு கிலோ எவ்வளோ சொன்னீங்க? 750. 750. இப்போ வந்து ஆர்டர் போடுறாங்கன்னா அதை நீங்கள் வந்து வெயிட் போட்டு தான் கொடுப்பீங்க இல்லையா? எவ்வளோ இந்த கெப்பாசிட்டியில் வேணும், இத்தனை இன்ச்சில் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அந்த பீஸ் எடையோ அந்த எடைக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோவா சொல்லுவோம். இது 6 inches ஸ்டார்டிங், 300 milli, 7 inches 500 milli வரும். இதோட கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 860 grams இருக்கு. இது வந்து நம்பர் 8. இது வந்து 1 liter பிடிக்கும் கெப்பாசிட்டி, 1 liter வரும். 1 kg 150 grams இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க என்ன எடை போடுறாங்களோ இன்டூ 750 ஒரு கேஜி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிடும். இது 9 inches இருக்கு, 1.5 liter கெப்பாசிட்டி, 2 kg. இது வந்து 11 inches இருக்கு, 2.5 liters கெப்பாசிட்டி, 4 kg 100 grams. இந்த விஷுலலாம் வந்து இது பண்ணுவாங்க, அந்த பாயசம்லாம் ஊத்தி வைப்பாங்க அந்த ஃபுட். மேக்ஸிமம் இது வந்து கேரளால தான் இன்னைக்குதுல காலகாலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடம். ஏன்னா வெங்கலத்தில் சமைக்கிறது நல்லது அப்படின்றதுனால மேக்ஸிமம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 12 inches, 3 liter கெப்பாசிட்டி, 4 kg 100 grams அந்த மாதிரி. இது 14 inches, 4 liter கெப்பாசிட்டி, 5 kg. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருளி. இது நியூ மாடல் தான், பருப்பு உருளின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஐட்டம். இதுலேயும் 5 சைஸ் இருக்குது. இது நம்பர் 1. இது பெர் கேஜி வந்து 750 வரும். இது நம்பர் 1, 760 grams இருக்குது. அதுலேயே நம்பர் 2 இருக்குது. நம்ப இது வந்து நம்பர் 3. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter to 1.something liter, ஒரு 1.5 liter வரையும் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் கெப்பாசிட்டி பிடிக்கும். இது வந்து 1 kg இருக்குது. இதில் இருக்கிறது பெரிய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 2 liters கெப்பாசிட்டி, 2 kilo 100 gram இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்கல பாணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்கல பாணி. இது வந்து ஸ்டார்டிங் சைஸு 1.5 kg இருக்கு. இது ஒரு 2 members சமைச்சிக்கலாம். இதில் 1.5 kg ஸ்டார்டிங்கு. இதில் வந்து அதுக்கடுத்த சைஸு 1.25. இந்த பொங்கல்லாம் வைக்கிறது கூட, பொங்கல் வைக்கிறது இப்போ சமைக்கிறதுக்கும் கேட்குறாங்க வெங்கல பானம்னு சொல்லிட்டு. இது வந்து 2 kg. இது 2.5 kg வரும். இதுலேயே 3 kg வரையும் இருக்குது அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட. இது வந்து பெர் கேஜி வந்து 650 rupees வரும். இன்னைக்கு வந்து பிராஸ்ல வெங்கலத்தில் தான் கேட்குறாங்க காஃபி டவரா சார், நல்லா வெயிட்டாக இருக்கும். பெர் செட் வந்து 180 வரும். சூப்பர். அப்படியே கும்பகோணம் காஃபி வீட்லேயே என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி எத்தனை ஒரு இதில் எத்தனை நீங்கள் தனி பீஸா இல்லை ஒரு செட்டா? ஒரு செட்டு 180. நம்ம எத்தனை செட்டு வேணும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே.
அடுத்து பார்க்கும்போது இட்லி பானை. ஆக்சுவலாக பித்தளை தான், உள்ளே வந்து ஏம் வச்சுருப்பாங்க. இட்லி பானை பெர் கேஜி வந்து 650. இதில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 8 இட்லிஸ் மேக்கிங், 8 இட்லிஸு. இதில் 7 இருக்குது, 6 இருக்குது. மேக்ஸிமம் 6 வரும், 7 வரும், 8 வந்து ரேர். வேலை பாரு, நல்லா இருக்கும். இது வந்து நம்ம துணி போட்டு தான் வேக வைக்க முடியும்ல? வேக வைக்க முடியும். ஓகே. ஸோ நல்லா நம்ம நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும் போது சாப்பிட்ட மாதிரி குண்டு குண்டு இட்லிஸ். ஓல்டு அப்போ யூஸ் பண்ண ஆகிட்டோம், ஆனால் இப்போ திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இப்பெல்லாம் இட்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு ஆயிடுச்சு, ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துருச்சு. அப்போலாம் அம்மா சொல்றது வந்து நல்ல குண்டு குண்டு இருக்கும். சாப்பிட முடியாது, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 8 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நம்ப பசி அடைய மாட்டேன். இதோட கேஜி பார்த்தீங்கன்னா 2 கேஜி 600 கிராம்ஸ் இருக்கும். இதோட பிரைஸ் பெர் இது பெர் கேஜி வந்து 650. ஓகே, 3 கேஜி வரைக்கும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடம்பு. இது வந்து ஐசிசி சீட்டு, அதாவது கோவிலில் கொடிமரம், கோவிலில் படிக்கட்டு, அந்த மெட்டீரியல். இது வந்து ஐசிசி சீட்டுன்னு சொல்லுவாங்க. திருவாச்சி அம்மன் முகம் அதெல்லாம் செய்கிற குவாலிட்டி மெட்டீரியலு. இது வந்து குடம் பூஜைக்கு மேக்ஸிமம் பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் வந்து 450, ஹாஃப் லிட்டர் வரையும் தனி. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 650, 1 லிட்டர் வரையும் நம்ம படிக்கும். பால் குடம்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. அதில் இது வந்து தெக்லூர் சொம்புன்னு சொல்லுவாங்க. குடம் மாதிரி இருக்கா, சொம்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், குடமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 550 வரும். இது அஷ்டலட்சுமி சொம்பு, பித்தளையில் பித்தளையில் அஷ்டலட்சுமி சொம்பு. இதோட ப்ரைஸ் வந்து 550. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பித்தளை சொம்பு, இது வெங்கல சொம்பு. இது வந்து வெங்கலம், இதோட ப்ரைஸ் வந்து 350. இது நம்ம பார்க்க போகிறது ரவணான்னு சொல்லிட்டு, இது மோஸ்ட்லி பால் காய்ச்சறதுக்கு குக்கிங் ஐட்டம்ஸ்க்கும் இப்போ கேட்குறாங்க. இது இந்த ப்ராடக்ட் குழம்பு கூட வச்சுக்கலாம். குழம்பு வச்சுக்கலாம். இது ஸ்டார்டிங் சைஸ். இது வந்து பெர் கேஜி பார்த்தீங்கன்னா 650 வரும். இது வந்து 550 கிராம்ஸ் இருக்கு. அடுத்த சைஸ் அப்ராக்சிமேட்டா 350 ரூபாய் அந்த மாதிரி. இது வந்து அதுல நெக்ஸ்ட் சைஸ், ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும், 3/4 கிலோ, 800 கிராம்ஸ் வரும். இது அதுல 3 லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி பிடிக்கும். மேல போக ஆரம்பிச்சிடும், போகாதா? லைஃப் லாங் இருக்கும். இதுலேயே வந்து நம்மள்ட 4 கேஜிஸ் வரையும் அவைலபிள் இருக்குது. அதில் இது ஒரு மாடல், தேக்ஸான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அந்த காலத்தில் குக்கிங் குக்கிங் பர்பஸ் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஐட்டம் தான். ஆமாம், இப்போயும் வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஹண்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க. நிறையா கேட்குறாங்க நார்த்து சைடுலேருந்து, நிறையா இன்க்ரீஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு வருது. ஆமாம், ஹண்டி பிரியாணி, ஹண்டி சிக்கன், ஹண்டி மட்டன் ஃபுல்லாக அதில் தான் சமைச்சிருப்பாங்க. இது பெர் கேஜி 650. இது 3 கேஜி வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. இதெல்லாமே உங்க ஓன் மேனுஃபேக்சரிங் இல்ல? இதெல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங். இது இந்த பொங்க பானையில நெக்ஸ்ட் மாடலா போட்ட வர ஐட்டம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உருளின்னு சொல்லுவாங்க. இதுலயே நம்மள்ட்ட வந்து இந்த பின்னாடி நீங்க பார்க்கலாம், இந்த சைஸ் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு பெருசு, 1 கேஜி, 1.5 கேஜி, 2 கேஜி, 3 கேஜி, இது 4 கேஜி, 5 கேஜி வரையும் அவைலபிள் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது பூக்கூடம். இது ஸ்மால் சைஸு 150, அதில் இது கொஞ்சம் பிக் சைஸு 250. இதிலே கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் டிசைனாக வர்றது இது. $700
நம்ம வெங்கலத்தில் பாயா சோறு பார்த்தோம்னா அதிலே இது காது வச்ச டைப்பு. இது வந்து ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று பூ போட்டும் வச்சுக்கலாம், சில பேர் இதுலேயுமே வந்து குக்கிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படியும் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 300 இதோட ப்ரைஸ் வந்து 650 இது வந்து 1100 இது 1750 இது நல்லா வெயிட்டாக இருக்கும். நம்ம பார்த்து வெங்கலம் இதிலே வந்து நம்ம பிரஸ் ஷீட்டில் பார்க்க போகிறோம். இதோட விலை 200 ஸ்டார்டிங், இதான் ஸ்டார்டிங் 200. இதோட விலை 350. இதோட விலை 750. இதோட விலை 950. இது வந்து ஸ்டார்டிங் சைஸு 120. அதுக்கடுத்து அதிலே வந்து கொஞ்சம் ஆரிச்சு வச்சு கொஞ்சம் பிக் சைஸு 250. இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் விளக்கு மாடலில் கேட்குறாங்க அதனால. இது வந்து 700. இது ஃபுல் வெயிட்டாக இருக்கும். இது 1200. 1.5 கேஜி வரும். பார்க்க போகிறது பசுங்கன்று. இது வந்து ஸ்டார்டிங் சைஸு 450 வரும். அதுக்கடுத்த சைஸு 650. அதுக்கடுத்த சைஸு 950 வரும். அதுக்கடுத்த சைஸு 1650 வரும். இது வந்து இருக்கிற பிக் சைஸ் 3600 வரும். இதுக்கடுத்த பெருசு வேணாலும் அவைலபிள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊஞ்சல் விநாயகர் ஆன்டிக் பீஸு, வேலை பாடம் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய வீட்டில் கூட ஆன்டிக்காக இது ஷோ பீஸாகவே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 1700 வரும். லட்சுமி நரசிம்மர் இதோட ப்ரைஸ் வந்து 1400 வரும். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 2100 வரும். இது வந்து வராகி அம்மன், இதோட ப்ரைஸ் வந்து 1200. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி நரசிம்மர், இதோட ப்ரைஸ் வந்து 1400 வரும். இது 2100 வரும். ஐகிரி வரும். அடுத்து நம்ம பார்க்கறது ராதாகிருஷ்ணன், இது வந்து ஃபுல் ஆன்டிக்கு, வேலை பாடம் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 2500, 2500. இதுக்கு அடுத்து இது வந்து 1150. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குபேரர் 1300, சாய்பாபா இது வந்து 1600. இது பெரு செட்டு வந்து 1600 வரும். அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது மயில் விளக்கு, அது வந்து பெரு செட்டு வந்து 2650 வரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இது அன்ன விளக்கு, இதோட பெரு செட்டு வந்து 1900 வரும். அதிலே வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் பிக் சைஸு 2900 வரும். அதுக்கடுத்து இது வந்து யானை பாவை விளக்குன்னு சொல்லிட்டு, யானை மேலே ரெண்டு பாவை, அதோட பெரு செட்டோட ரேட் வந்து 3800 வரும். இது வந்து அன்ன வச்ச விளக்கு வித் ஸ்டாண்டோடு வரும். ஃபுல் வெயிட்டு 4 கிலோ கிட்ட வரும், 4 கேஜி வரும். அதோட ரேட் வந்து 3450 வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ஷாப்பிங் வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், என்ன டவுட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம். டைரெக்டாக அந்த கடைக்காரங்களே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சால் நானும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலயமாவோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதில் கேட்டுக்கலாம்.
இது வந்து ஆல் ஓவர் இந்தியா அவங்க வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ டெலிவரி சார்ஜஸ் வந்து இதில் வரும், அதனால் அது வந்து அவங்க கிட்டக்கில் தனியாக கேட்டுக்கோங்க எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் வ்ளாக் நிறைய நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.